Hello friends, welcome to krishkudil. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். ஒரு பிரெட் ஆம்லெட்க்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் ஆம்லெட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இதுக்கு இதுலேயே வந்து வேணும்னா வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடித்து வச்ச முட்டையை நம்ம தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ரெட் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கல் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சிடலாம். இப்போ இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் புதினா சட்னி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம தந்தூரிக்கு அரைச்ச பேஸ் தான். ஸோ அதே தான் நான் பிரெட் ஆம்லெட்க்கும் அப்ளை பண்ணுவேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், புதினா சட்னியோட ரெசிபி வந்து. இப்போது அந்த முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடில் இருந்தும் எடுத்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும், ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி. வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட மின்ட் சட்னி வச்ச பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு வெரைட்டி பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டு முட்டை வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு அடிச்சிட்டேன். அதை இதே மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ரெண்டு ஸ்லைஸ் ஸ்ப்ரெட் வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே வந்து நான் மயனைஸ் அப்ளை பண்ண போகிறேன். இது கூடவே சீஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் வச்சிடுறேன். நம்ம இது கூட வந்து வேணும்னா வந்து சீசனிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீஸா சீசனிங் எல்லாம் இருக்கும், ஆரிகானோ அது மாதிரி ஹர்ப்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணலாம். நல்லா டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி நம்ம முட்டையை வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைட்ல இருந்தும். அந்த ஹீட்லேயே வந்து சீஸும் உருகிடும். இப்போ நம்ம சாப்பிட்றப்போ நல்லா சீஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். இது ஒரு நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா மைல்டாக வச்சுட்டு ஸ்டவ்வை ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ கட் பண்ணியாச்சு. டேஸ்டியான சீஸியான நம்மளோட ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு வெரைட்டியும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் krishkudil.